அம்பானி அவங்களுடைய குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? புது மருமகள் வந்து அதிர்ஷ்டத்தால இப்ப அம்பானி அவருடைய சொத்து மதிப்பும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராதிகா மெர்ச்சன்ட் அவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு ரொம்பவே கனிவான குணம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே அவங்க எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. இவங்க நியூயார்க் பல்கலைக்கழகத்துல அரசியல் பொருளாதாரம் இதுல படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர், 8 வருஷம் பக்கம் பரதநாட்டியம் கத்திருக்காங்க. சின்ன வயசுல ராதிகா அவங்களும் ஆனந்த் அம்பானி அவரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்திருக்கு. இவங்களுக்குள்ள காதல் வந்ததுக்கு அப்புறம் அம்பானி அவருடைய விசேஷங்கள் எல்லாத்திலயுமே ராதிகா அவங்களும் கலந்துகிட்டாங்க. நிறைய புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியாச்சு. அதே போலதான் ராதிகா அவங்களுடைய காதல் எப்பவுமே குறையல. சொல்ல போனா ஆனந்த் அம்பானி அவருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. மருந்துகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே உடல் பருமன் குறைவா இருந்தாரு. அந்த மருந்துகள் எல்லாம் நிறைய எடுத்ததுக்கு அப்புறம் ஆளே மாறி போயிட்டாரு. அப்ப கூட எப்படி இருந்தாலும் சரி, என்னோட காதல் எப்பவும் குறையாது அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்க ஒரே முடிவுல இருந்தாங்க. சொல்ல போனா நேர்காணல்ல இந்த விஷயத்த ஆனந்த் அம்பானி அவர் தான் சொல்லி இருப்பாரு. அதுல இந்த விஷயத்த அவர் பேசினதுக்கு அப்புறமா ராதிகா அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்க முகம் மாறி அவங்க அகமும் ரொம்ப அழகுன்னு எல்லாம் கூட சொன்னாங்க. சொல்ல போனா ஒரு சில நாளுக்கு முன்னாடி இவங்க நிச்சயதார்த்தம் சமயத்துல நிறைய பேருக்கு உணவளிச்சாங்க. அப்ப ராதிகா அவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கனிவா பேசினாங்க. அது இன்னுமே அவங்களுக்கு மரியாதையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு கோடீஸ்வர விட்டு மருமகளா இருந்தாலும் எவ்வளவு எளிமையா பழகுறாங்க அப்படின்னு சொல்லி ராதிகா அவங்களுக்கு நிறையவே வந்து நல்ல கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில ராதிகா அவங்களுடைய திருமணத்துல ஒரு சில வீடியோக்களும் வைரல் ஆச்சு. குடும்பம்னு இருந்தா கண்டிப்பா சண்டை வரதா செய்யும் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அம்பானி அவருடைய மூத்த மகன் அவங்க மனைவியோட நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய அம்மா போய் பேசும்போது அவங்க ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து விலகி போறாங்க. அது வீடியோல பதிவாயிருக்கு. அதுக்கப்புறமா அவங்களுடைய மருமகள் பேச வரும்போது கூட மகன் வந்து விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போறாரு. இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னதான் அம்பானி குடும்பமா இருந்தாலும் ஏதாவது உள்ள பிரச்சனை இருந்துட்டேதாங்க இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ராதிகா அவங்க இவங்க குடும்பத்துக்கு வந்த நேரம் இப்ப முகேஷ் அம்பானி அவருக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. புது மருமகள் காலடி எடுத்து வச்சதுமே 10 நாட்கள்ல அம்பானி அவருடைய ஷேர் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு. 10 நாட்கள்ல மட்டும் 25,000 கோடியை சம்பாதிச்சிருக்காரு. இந்த 10 நாட்கள்ல அம்பானி அவருடைய நிகர சொத்து மதிப்பு தோராயமா $3 பில்லியன் அல்லது 25,000 கோடி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. ரிலையன்ஸ் பங்கோட விலை வந்து பாத்தீங்கன்னா 6.65% 6 மாதத்துல 6.65% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. இவ்வளவு கொண்டாட்டங்கள் நடந்ததுல ராதிகா அவங்களுடைய இந்த எளிமையான குணம் தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க.